Life with Nature Subala, interesting ஆண்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் men health care, men mental health tips, men சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். எக்ஸ்பெஷலி பிரைவேட் பார்ட் ஹைஜீனிக் அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஹேர் கேரும் ஸ்கின் கேரும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்துருக்கேன். சுபாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு தோன்றவா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க தானே சுபாக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இன்றைக்கு கமெண்ட்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சர்க்கரை இருக்கு ஸோ எனக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா கொடுக்க முடியல அண்ட் விரைப்பும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, என் எதுக்கு காரணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை ஒரு காலத்துல 35 வயசுல இருந்து 40, 45, 50 அப்படி இருக்கிற ஏஜ் ஆட்களுக்கு தான் இந்த சர்க்கரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா 20 வயசு ஒரு ஆண் மகனுக்கே பாத்தீங்கன்னா சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம பார்க்க முடியுது. 10ல் ஒருத்தராவது இந்த ஒரு பிரச்சனைய சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், உணவு கட்டுப்பாடே இல்லாம நிறைய இனிப்புகள் எடுத்துக்கிறது, நிறைய வறுத்த உணவுகள் சாப்பிடுறது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கிறது, கரெக்டான உடற்பயிற்சி பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஒரு சர்க்கரை இருக்கு நமக்கு உடம்புல அப்படின்னு சில பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த பேருக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும், பட் மேஜரா அந்த கண் பார்வை வந்து மங்கலா இருக்கும். நீங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க உங்களுக்கு சர்க்கரை இருக்குன்ட்டு. யூஸ்வலா இப்போ எனக்கு பாத்தீங்க சர்க்கரை அப்படின்னா 130 இருக்கணும், ஒரு 80ல் இருந்து 130 இருந்தா நார்மலா சர்க்கரை. 140 மேல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 நாலு வகையில சர்க்கரையை பிரிக்கலாம். டைப் 1 அண்ட் 2 பாத்தீங்க அப்படின்னா 2 இருந்தாலே ரொம்ப கிரிட்டிக்கல் தான், ஏன்னா ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் இருக்கணும். டைப் 3யும் 4யும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப மேஜர். டைப் 1 நீங்க ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு வந்து ஒரு 140 மேல பாயிண்ட் போகுது அப்படின்னா, ஒரு டாக்டர் சொல்லக்கூடிய உணவுகளை கரெக்டா நீங்க இப்போ கவுன்சிலிங்ஸ்ல கேக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் எடுக்கணும். எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும்ன்றதே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும். அப்போவே நீங்க ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருக்கும் பொழுதே சர்க்கரை அளவை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்ல ஹெல்த்தியான உணவு, உடற்பயிற்சி, நல்ல ஒரு உறக்கம், இது மூணும் கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். இப்ப விரைப்பு தன்மை எனக்கு வந்து ரொம்ப குறையுது, அஃப்கோர்ஸ் குறையும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நியூரோ நரம்பு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, முதுகுத்தண்டு வழியா ஆண்களுக்கு போய் அவங்களுடைய பிரைவேட் பார்ட்டுக்குள்ள போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தளர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ரத்தங்களால ஆன பிரைவேட் பார்ட்டுக்குள்ள ரத்தங்கள் வந்து ப்ராப்பரா இருக்காது, ஏன்னா சர்க்கரை அப்படின்றது வந்து ரத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடியது. அப்போ ப்ராப்பரா எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால செய்ய முடியாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பி அப்படின்னு வரும்பொழுதே அவங்களுக்கு டக்குன்னு வெளியாகக்கூடிய ஒரு விஷயம் இல்ல சுருங்குற ஒரு தன்மை, என்னால ரொம்ப நேரம் வந்து ஹாப்பினஸ் வந்து கொடுக்க முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சர்க்கரை இருக்கக்கூடிய ஆண் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ப்ராப்பரான ஒரு உணவு எடுக்கணும். என்னன்னா இப்ப நல்ல பழங்கள், காய்கள், விட்டமின்ஸ், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆப்பிள் காலையில சாப்பிடுறது, ஒரு கேரட் சாப்பிடுறது, ஒரு தேங்காய் சாப்பிடுறது, மத்திய உணவுல கீரைகள், முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது, கீரைகள் எல்லாமே எடுத்துக்கலாம், எக்ஸ்பெஷலி முருங்கைக்கீரை சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். ஸோ கீரைகள் சாப்பிடுறது, எடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த ஃபைபர், அதாவது நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்த உணவா இருக்கணும். எந்த ஒர்க்ல நீங்க இருந்தாலும் கலோரிஸ், நம்ம உடம்புக்கு போதுமான அந்த நியூட்ரிஷன் உணவுகள் எடுத்துக்கணும். ஏனோ தானோன்னு எடுக்கவே கூடாது. வாய் கட்டுப்பாடு ரொம்பவே வேணும். கிழங்கு ஐட்டம்ஸ் நிறைய ஆண்கள் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் சுகருக்கு ஆகாது, கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆனா அந்த கிராம் கணக்கு 100 கிராம் தான் எடுக்கணுமே. எடுக்கக்கூடிய அந்த உணவுகள் பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலா நீங்க மெயின்டைன் பண்ணும் பொழுது ஈஸியா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து ரிவர்ஸ்ல கொண்டு வர முடியும். ஸ்டேஜ் 1ல இருக்கும் பொழுது
நீங்க முத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினம் குறைக்கிறது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்டிங்ல சின்னதா இருக்கும் பொழுதே ஈஸியா ரிவர்ஸ்ல எடுத்துடலாம், சரிப்படுத்திட முடியும். இப்போ உதாரணத்துக்கு மாம்பழம் சாப்பிடுறதுக்கும் மாங்காய் சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப சர்க்கரை ஆட்கள் மாங்காய் சாப்பிடலாம், மாம்பழம் சாப்பிட்டா அந்த சுகர் இன்னும் அதிகமா ஏறும். ஸோ சில விஷயங்கள் இப்படிதான் கண்ட்ரோலா ரொம்ப எடுத்துக்கணும். பாகற்காய் நிறைய சேர்த்துக்கோங்க, ப்ரொக்கோலிஸ், கேபேஜ், ஆல்மண்ட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். அளவோடு அந்த கிராம் கணக்கு அளவு எல்லா உணவும் எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஹாப்பியா கொடுக்க முடியும். இந்த ஒரு குவஸ்டினே வராது, எனக்கு சர்க்கரை இருக்கு ஹாப்பி கொடுக்கவே முடியல, எனக்கு வந்து வெளியில ஃபாஸ்டா வருது, குட்டி ஆயிருது, சின்னதாயிருது, என்னால எதுவுமே ஸ்டேபிளா பண்ணவே முடியல அப்படின்ற ஒரு குவஸ்டினே வராது. சீரியஸாவே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது ஈஸியா ரிவர்ஸ்ல ரெக்கவர் படுத்திட முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க அண்ட் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கேத்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை நான் மீட் பண்றேன். சுபாக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர்.